வணக்கம் நண்பர்களே, எங்கள் மார்க்கெட்டிங் தொடரின் மூன்றாவது வீடியோவுக்கு வரவேற்கிறோம். இன்று உங்கள் தயாரிப்பை உங்கள் முக்கிய வாடிக்கையாளர்களுக்கு எவ்வாறு சென்றடைவது மற்றும் சந்தைப்படுத்துவது என்பது பற்றி பேசப்போகிறோம். ஆரோக்கிய உணர்வுள்ள பெண்களின் ஆண்கள் குழந்தைகள் அனைத்து வயதினரும் மிகவும் பயனுள்ள வழிகளில் உங்கள் திணை பாஸ்தாவுடன் தொடங்குவோம். அதை விற்க நீங்கள் தயாரா? முதலில் அவற்றை சிறிய உள்ளூர் கடைகளில் அல்லது உள்ளூர் மொத்த விற்பனையாளர்களுக்கு வழங்குவதன் மூலம் தொடங்கவும். சிறந்த தரம், அமைப்பு, சுத்தம் செய்தல், முடித்தல், நிறம், பேக்கேஜிங் பற்றி உற்சாகப்படுத்த வாடிக்கையாளர்களுக்கு இலவச மாதிரிகளை கொடுங்கள். இந்த அணுகுமுறை ஆரோக்கிய உணர்வுள்ள நபர்கள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள், அனைத்து வயதினரின் வாடிக்கையாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்கள் ஆகியோரை புரிந்து கொள்ள உதவுகிறது. மேலும் அவர்கள் உங்கள் பாஸ்தாவை நல்ல மதிப்புடனும் கவர்ச்சியாகவும் பார்ப்பதை உறுதி செய்கிறது. வழக்கமான வாடிக்கையாளர் தளத்தை உருவாக்கவும், பின்னூட்டத்தின் அடிப்படையில் உங்கள் திணை பாஸ்தாவை மேம்படுத்தவும், முன்னேற்றத்திற்கான உங்கள் பலம் மற்றும் பகுதிகளை கண்டறியவும் இது உங்களை அனுமதிக்கிறது. டெலிவரி முக்கியமானது. குறிப்பாக உங்கள் திணை பாஸ்தாவை புதியதாக வைத்திருக்க இது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு முக்கிய கவலையாக உள்ளது. உங்கள் விநியோக வழிகளை புத்திசாலித்தனமாக திட்டமிடுங்கள். உதாரணமாக, நீங்கள் திங்களன்று கிழக்கில் உள்ள கடைகளையும் பின்னர் செவ்வாயன்று வடக்கில் உள்ள கடைகளையும் பார்வையிடலாம். மேலும் ஒரு புதிய பிராண்டாக உங்களை நீங்களே அறிமுகப்படுத்திக் கொள்வது முக்கியம். நீங்கள் திணை பாஸ்தாவை நீங்களே டெலிவரி செய்கிறீர்கள் என்றால் உங்கள் வாகனத்தை உங்கள் திணை பாஸ்தாவின் லோகோவுடன் பிராண்டிங் செய்வதை கவனியுங்கள். ஆரோக்கியத்தின் கவனத்தை ஈர்க்க இது ஒரு அருமையான வழியாகும். நனவான பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் அனைத்து வயதினரும் மிகவும் பயனுள்ள வழிகளில். மேலும் வாடிக்கையாளர்களுக்காக நீங்கள் காத்திருக்க முடியாது. உங்கள் திணை பாஸ்தாவை நீங்கள் தீவிரமாக ஊக்குவிக்க வேண்டும். உங்கள் போட்டியாளர்களை விட உங்கள் தயாரிப்பை விளம்பரப்படுத்த கடைக்காரர்களை ஊக்குவிக்க கவர்ச்சிகரமான சலுகைகளை வழங்கவும். உங்கள் தயாரிப்பை மக்கள் உண்மையில் விரும்புவதை நீங்கள் கவனிக்கும் போது பெரிய அளவில் சிந்திக்க வேண்டிய நேரம் இது. உங்கள் திணை பாஸ்தாவை பெரிய கடைகளுக்கு விநியோகிக்கக்கூடிய மொத்த விற்பனையாளர்களுடன் கூட்டு சேர்வதன் மூலம் பெரிய பகுதிகளில் விற்க இலக்கு வைக்கவும். ஆனால் இதை படிப்படியாக அணுகவும். மேலும் விரிவாக்க முயற்சிக்கு முன் நீங்கள் உள்ளூரில் வெற்றிகரமாக இருக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், மொத்த விற்பனையாளர்களும் விநியோகஸ்தர்களும் பெரிய அளவை கையாளுகிறார்கள். உங்கள் தயாரிப்பு மற்றும் செயல்முறைகள் நிலையானதாக இருக்கும்போது மட்டுமே நீங்கள் இந்த அளவை வழங்க முடியும். எனவே பிராந்திய மொத்த விற்பனையாளர்கள் மற்றும் விநியோகஸ்தர்களை அணுகுவதற்கு முன்பு உங்களை உள்ளூரில் நிலைநிறுத்த உங்கள் நேரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் மற்றும் யூடியூப் போன்ற சமூக ஊடக தளங்களில் உங்கள் திணை பாஸ்தாவை காட்சிப்படுத்த மறக்காதீர்கள். வழக்கமான பதிவுகள், வேடிக்கையான கருத்துக்கணிப்புகள் மற்றும் போட்டிகள் மூலம் உங்கள் பார்வையாளர்களுடன் ஈடுபடுங்கள். கூகிள் விளம்பரங்கள் அல்லது சமூக ஊடக விளம்பரங்களை பயன்படுத்தி அதிக மக்களை விரைவாக சென்றடைவதையும் நீங்கள் பரிசீலிக்க விரும்பலாம். ஆரோக்கிய உணர்வுள்ள பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் போன்ற அனைத்து வயதினரையும் ஈர்க்கும் பிற தயாரிப்புகளுடன் உங்கள் திணை பாஸ்தாவை இணைப்பது பற்றி சிந்தியுங்கள். திணை பாஸ்தா போன்ற வீடுகளில் அனைத்து வயதினரும் இந்த கவனம் செலுத்தும் உத்திகளுடன் நீங்கள் ஒரு தயாரிப்பை விற்பதை விட அதிகமாக செய்கிறீர்கள். குடும்பங்கள் விரும்பும் ஒரு பிராண்டை நீங்கள் உருவாக்குகிறீர்கள். அற்புதமான உலகில் நல்ல அதிர்ஷ்டம். ஓ திணை பாஸ்தா, பார்த்ததற்கு நன்றி. மேலும் வீடியோக்களுக்கு வியாபர்கோ சேனலுக்கு குழு சேரவும்.